ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி பீர்க்கங்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஹோட்டலுக்கு போனோன்னா கார தோசைன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி மெத்தடு தான் நான் வந்து பீர்க்கங்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரெண்டு பீர்க்கங்காய் இந்தமாரி எடுத்துக்கோங்க, நாலு வெங்காயம், மூணு தக்காளி, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீர்த்தங்காயை நல்லா தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு பீர்க்கங்காய்க்கு அளவு சொல்கிறேன் நான். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்ட உடனே வெங்காயம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இரும்பு கடாய். நான் இப்போ ரீசெண்ட் டேஸாக வாங்கினேன். நான் 220 ருபீஸ் தான், நல்லா ஃப்ரை ஆகுது ஆனியனும் டக்குன்னு. நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டுக்கிட்டேன். தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி போட்டு நல்லா வதங்கின உடனே தான் நீங்கள் வந்து பீர்க்கங்காயை போடணும். பீர்க்கங்காயை நல்லா வந்து வதக்கி விடுங்க. இது நீங்கள் சட்னி மாதிரி கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது ஆறின உடனே மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. ஒரு சிலர் இதில் வந்து கொஞ்சமாக புளி போட்டுப்பாங்க காரம் பேலன்ஸ் ஆகணும்னு. நான் வந்து புளி போடலை, உங்களுக்கு வேணும்னா புளி போட்டுக்கோங்க. இந்தமாரி நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சிக்கோங்க. வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணலை, வெறும் இது மட்டும் தான் போட்டேன். இப்போ வந்து தோசை மாவில் கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இந்த பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், துவையல் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தோசைவில் தோசை ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைங்க, அப்போ தான் நல்லா வேகும். வெந்த உடனே இந்த பேஸ்ட்டை தூக்கி நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. கார தோசை ரெடி. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்து கொஞ்சமாக மிளகாய் பொடி அரைச்சிருக்கேன். பீர்க்கங்காய் தோசை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸ்டே டியூன்.